வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசி அதிபதியை எடுத்துக்குவோம். உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் நல்லா தான் இருக்கார். அதனால் நம்மளுடைய செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதே மாதிரி தனஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறதும் தனாதிபதி வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏதேனும் ஒரு வகையில் பணவரவை வந்து கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அந்த பணவரவுங்கிறது வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சி வரலாம், தொழில் நடக்காமல் இருக்கவங்களுக்கு தொழில் நடந்து வரலாம், அல்லது எங்கேயாவது கடன் காட்சிகள் கேட்டால் கிடைக்கலாம், பேங்கில் லோன் கேட்டால் கிடைக்கலாம், அல்லது வேறு வகையில் சொத்துக்களை ஒரு சிலர் வந்து விற்று காசு வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதன் மூலமாக கூட பணம் வரதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. அதன் மூலமாக சில கடன் காட்சிகளெல்லாம் அடைச்சி நம்ம நிம்மதி அடைகிறதுக்கான சூழ்நிலைகளையும் அந்த சுக்கிரன் புதன் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கதாங்க செய்யுது. உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில் தான் சூரியன் இருக்காரு. அந்த மூன்றாவது ராசியில் இருக்க சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொடுப்பாருங்க. எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த சூரியனே உருவாக்கி தருவார். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வரும். ஆனால் மிகப்பெரிய நோய் நொடிகள் வராது. சும்மா லைட்டாக ஏதாவது காய்ச்சல், இருமல், சளி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் பகவான் 12வது ராசியில் வந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. அப்போ அது வரைக்கும் அந்த செவ்வாய் பகவான் வந்து நமக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுப்பாருன்னா செலவுகளை கொடுப்பார். ஏன்னா 12வது அதிபதி ஆட்சி பெற போது எப்பயுமே நமக்கு செலவுகள் வந்து அதிகமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் வரும். எந்தெந்த வழியில் எல்லாம் வரும்னா ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் மூலமாக கூட வரும், அல்லது பூமி சம்மந்தப்பட்ட வகையில் செலவுகள் வந்து ஒரு சிலருக்கு வர்றது மாதிரி இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட செலவுகள்னால் ஒரு சிலர் பூமி வாங்கலாம், விற்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வந்து அந்த விவசாயத்தின் மூலமாக ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கதா செய்யுது. ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கிறனாலையும் பணம் கிடைக்கலாம், அல்லது அடமானம் வைக்கிறனாலையும் பணம் கிடைக்கலாம். இப்போ பத்திரத்தை கொண்டு போய் பேங்கில் வைக்கிறது, இல்லைன்னா வேறு எங்கேயாவது வைக்கிறது, ஸோ இந்த நிலங்களை வந்து குத்தகைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கதா செய்யுது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு தான் வருவார். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வரும்போது கொஞ்சம் கோபதாபமும் அல்லது மன உளைச்சலும் கொஞ்சம் இருக்கதா செய்யும். அதனால ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சரியாக தூங்க முடியாது. அதனால ஒரு ரெண்டு மாதம் கால அளவு கொஞ்சம் பொறுமையாக இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க
அல்லது ஏதாவது டாக்குமெண்ட் நம்ம வாங்கணும், அது சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யணும், அல்லது போலீஸில் வேலை பார்க்கணும், இராணுவத்தில் வேலை பார்க்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கூட சிலருக்கு வரதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கதா செய்யுது. அதோடு ரிஷபராசிக்காரவங்களுக்கு சிலருக்கு ஏற்கனவே திருமணம் நடக்காமல் இருந்தால் அந்த திருமண முயற்சிகளை வந்து சிலர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். அப்படி எடுத்தால் இந்த மாதத்தில் வந்து அந்த வரங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சிலருக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும், அல்லது பேச்சுவார்த்தை வந்து உறுதிப்படுத்தப்படும், அல்லது நிச்சயதார்த்தம் நடக்கும், அல்லது திருமணமே நடந்து முடிகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஆடி மாதமும் சரி ஆவணி மாதமும் இருக்கிற மாதிரி தான் உங்கள் ஜாதக அமைப்பு வந்து இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து சிறப்பாக இருக்கார். குரு பகவான் வந்து 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 11ல் குரு இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து வெற்றி பெறணுங்கிற விதி வெற்றி பெறும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் வந்து நம்ம வெற்றி பெற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருங்க. சிலர் வந்து கல்வித்துறையில் இருக்கிறவங்கனாலையும் இந்த நீதித்துறையில் இருக்காங்கல்ல அவங்க, வணிக அந்த வங்கித்துறையில் இருக்கவங்க, பேங்க் சார்ந்த துறையில் இருக்கவங்க, அவங்கனாலெல்லாம் நமக்கு வந்து ஒரு உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ ஏதேனும் ஒரு சில விஷயத்தில் சிலருக்கெல்லாம் பொருளாதார உதவிகள் கூட கிடைக்கணும்னு இருக்கதா செய்யுது. கடந்த காலத்தில் சிலர் நண்பர்களை பிரிஞ்சிருந்திருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பழகினவங்களை பிரிஞ்சிருந்திருக்கலாம், அவங்களுடைய தொடர்பு மீண்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இப்போ இருக்கதா செய்யுது. அதே மாதிரி கடந்த காலத்தில் சிலர் வந்து கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கலாம், மனைவி கணவனை பிரிஞ்சிருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்குது. அதனால் பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்றதுக்கான முயற்சிகளை எடுங்க, அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியில் வந்து முடியுங்க. 11ஆம் அதிபதி வலுக்கிற போது நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் ஈடேறணுங்கிறது விதி. அதனால் எண்ணங்களும் ஆசைகளும் வந்து ஈடேறும். அதே போல் 11ஆம் அதிபதி வலிமை பெறக்கூடாது,
பதினொன்றாம் அதிபதி வலிமை வரும்போது நமக்கோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற சிலருக்கோ தகாத உறவு முறைகள் வந்து ஏற்பட்டுரும். தேவையில்லாத ஆண்களினுடைய பழக்கம், தேவையில்லாத பெண்களினுடைய பழக்கம் எல்லாம் ஏற்பட்டுரும். அதனால கூட நமக்கு கெட்ட பேரெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்களும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அந்த கெட்ட பேரிலிருந்து தவிர்த்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கலாம். அடுத்து ஆறாவது இடத்துல தான் உங்களுக்கு கேது பகவான் இருக்காரு. சிலருக்கு பல்லில் பிரச்சனை வரும், ஏதாவது வரும், அதாவது பல் சொத்தையாகிறது, பல்ல பிடுங்கிறது, ஓட்டை அடைக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஏதாவது செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பல்லில் பிரச்சனை வரும், அல்லது கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பருவு வர்றது, கொப்பளம் வர்றது, உடம்புல வந்து எரிச்சல் ஏற்படும், அல்லது அம்மையெல்லாம் கூட பார்க்கும், அல்லது வைரஸ் நோயெல்லாம் கூட வரும். அப்படி வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து சில ரிஷபராசிக்காரவங்களுக்கு இப்போ இருக்கதா செய்யுது. அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்ப்போம். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு சனி பகவானாக தான் இருக்கார். ஏற்கனவே அஷ்டமச்சனி ரெண்டு வருஷத்துக்கு முதலே நடந்து முடிஞ்சிச்சு. என்றைக்கு அஷ்டமச்சனி வந்துச்சோ அப்போருந்தே தொழில் ஸ்தானம் வந்து நமக்கு கரெக்டாக வரமாட்டேன்னுது. அப்போருந்தே இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலை செய்ய முடியல, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்ய முடியல, வேறு எந்த தொழிலையும் செய்ய முடியல. எந்த தொழில் செஞ்சாலும் வேகமாக போக மாட்டேங்குது. நஷ்டத்திற்கு மேலும் நஷ்டமும் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டமும் இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தொழில் வந்து உள்ள அளவுக்கு ஓடட்டும் அப்படின்னு நினைங்க. உள்ள தொழிலை வச்சு நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருங்க. தயவு செய்து இப்போ எதுவும் புதுசாக தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி தொடங்க வேண்டாம். சரி, எப்போ தொழில் தொடங்கலாம், எப்போ எங்களுடைய தொழில் நல்லா இருக்கும்னு கேட்டால் சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் நல்லா இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போ வருது, 2023 மார்ச்சில் தான் வரும், கடைசியில் வரும், மார்ச் கடைசியில். அது வந்ததுக்கு அப்புறம்தான் தொழில் ஸ்தானம் அருமையாக பலம் பெறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். நீங்கள் காத்துருங்க, உங்களுடைய காத்திருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை பார்க்குறவங்களை பொறுத்தளவு ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்கலாம், வெளிநாடு சார்ந்து வேலை பார்க்கலாம், வெளிநாடு சார்ந்து விசா கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி மாறணும்னு நினச்சா மாறலாம். ஆனால் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைச்சாதான் மாறணும், வேலை கிடைக்காமல் மாறக்கூடாது. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துலேருந்து நாமளாக ரிசைன் பண்ணி வெளியே வரணும்னு இருக்கும், இல்லைனா கம்பெனிக்காரவங்களே நம்மளை விட்டு வெளியே போக வைக்கணும்னு இருக்கும். அதனால் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது கொஞ்சம் டார்ச்சர் இருக்கதா செய்யும், ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கதா செய்யும். அதனால் சிலருக்கெல்லாம் வேலையே பார்க்க தோணாது, எதுக்குடா இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கணும், ஓ நம்ம இந்த வேலையை விட்டு போயிடுவோம்னு தோணும், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கேயாவது போயிடணும்னு தோணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போ சரியாகும், சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் சரியாகும். அப்போ அது வரைக்கும் வேலை பார்க்குறவங்க உள்ள வேலையை பாருங்கள், வேலையில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் நல்லது. ஒருவேளை வேலை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துவிட்டால் மறுபடியும் சரியான வேலைகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஜாதக அமைப்புப்படி இல்லை. அப்போ வேலை இல்லாமல் சில நேரம் வீட்டில் இருக்க வேண்டியது வந்துடும், அப்புறம் வருமானம் வராது. அதனால் கொஞ்சம் அந்த தொழில் வேலையில் இருக்கிறவங்க பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே அருமையான பலன்களும் அற்புதமான பலன்களும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் வேற 12வது ராசியில் இருக்காரு. 12ல் ராகு இருந்தால் சிலருக்கு அலைச்சல் திருச்சல் வந்து அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து சரியாக தூக்கம் வராது, அவ்வளோதான். நமக்கு தூக்கம் வரணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருதாணி இலை இருக்குல்ல, மருதாணி இலையை வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் பறித்து நம்ம தலையணைக்கு அடியில் வச்சு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு மேல் பக்கமாக ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் வந்து நிறையா வந்து ஒரு நீர் வச்சுட்டு நம்ம தூங்கினோம்னா கூட கெட்ட சக்திகள் வராது, நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஆக ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த ஆடி மாத பலன்களை பொறுத்தளவு நல்லா தான் இருக்குது. ஸோ எதிர்காலமும் படிப்படியாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.